ஆக்ஷன் கேமராஸ்ல கிட்டத்தட்ட வந்து நம்மகிட்ட ஒரு 14-15 வேரியன்ட்ஸ் வச்சிருக்கோம் ப்ரோ. இது வரைக்கும் வந்து நம்ம காமிச்சதெல்லாம் வந்து தண்ணிக்கு வெளியே எடுத்த லைட் தானே காமிச்சோம். நம்ம தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போற லைட்டே காட்டலாம் ப்ரோ. அதெல்லாம் கூட இருக்கா? இருக்கு. 200 rupees சன்செட் தான் நம்மளோட பெரிய ஹைலைட்டடு. கலர்லாம் இருக்கு அதுல? ஆமா ப்ரோ, இதுல மல்டி கலர், சிங்கிள் கலர் மட்டும் கிடையாது, இது RGB. ஒரு டிஎஸ்எல்ஆருக்கு ஒரு பேசிக் ட்ரைபாட் 1500 ஸ்டார்ட் பண்ணி 40,000 வரைக்குமே இருக்கு கார்பன் ஃபைபர்ல. இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல கேமராஸ் யூஸ் பண்றோம் ப்ரோ, எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2500-3500 ப்ரொஃபஷனல் ட்ரைபாட் இருக்கு. இப்போ டிவைஸ் வந்து உங்களை ட்ராக் பண்ணியது ப்ரோ. நீங்க அப்படியே ரைட் போங்க, டிவைஸ் ரைட் வரும். நீங்க லெஃப்ட் போங்க, லெஃப்ட் வரும். ஈவன் நீங்க வந்து ஒரு படிக்கட்டு ஏறுறீங்க, இறங்கி வரீங்கன்னா கூட பர்ஃபெக்டா வரும். கைஸ் இப்போ நம்ம உள்ள வந்த சின்ன கூட வந்து ப்ரோ இருக்காரு. வெல்கம் ப்ரோ. யா, சோ சொல்லுங்க ப்ரோ உங்க ஷாப் பத்தி. ப்ரோ தேவா சிஸ்டம் சொல்யூஷன் நம்ம ஸ்டோர் நேம். நம்ம நியர் பை K4 போலீஸ் ஸ்டேஷன் வந்து 1.5 km. தேவா சிஸ்டம் சொல்யூஷன் கூகுள் பண்ணாலே மேப் வந்துடும். வந்துடலாம், வந்துடும். மேப் லொகேஷன் பிங்க் பண்ணிருக்கும், கரெக்டா இருக்கும். எங்க அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸோ பார்த்தாலே தெரியும். ரெண்டாவது நமக்கு பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்ஸ் நிறையவே இருக்கு. சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்லோ தான், வந்து மோஸ்ட்லி நம்ம வாட்ஸ்அப் அப்டேட்ஸ் தான். ஸோ அதனால அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வரும். என்ன ப்ரைசிங் இருக்கு எது வேணாலும் ஜஸ்ட் கால் பண்ணுங்க. பிஸியா இருந்தது அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணி விட்டுருங்க, கண்டிப்பா கிட்டத்தட்ட பொறுத்த வரைக்குமே இன்ஸ்டா ஆகட்டும் இல்ல வந்து மைக்ஸ் கலெக்ஷன்ஸ்லயும் நமக்கு 1000 வந்து ரோட் வேணுமா டிஜே வேணுமா எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த முறை நான் என்ன உங்களுக்கு சொல்ல போறேன்னா, ஒரு 10,000 இருந்தாலே ஒரு ப்ரொஃபஷனல் சீரிஸ் செட்டப், ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணலான்றத பாக்கலாம் ப்ரோ. ஒரு 10,000 பட்ஜெட்ல எனக்கு ஒரு ஸ்டுடியோ செட்டப் வேணும் ப்ரோ அந்த மாதிரி கேக்குறவங்க, இல்ல எனக்கு ஒரு 5,000 பட்ஜெட்ல கூட ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணும். ஒரு ஸ்டுடியோக்கு என்னென்ன தேவை? ஒரு நல்ல மைக் தேவை, பெரிய லைட்ஸ் தேவை. ஸோ அந்த பெரிய லைட்ஸ், மைக், அப்பார்ட் ஃப்ரம் தட் கிம்பிள், சின்ன ப்ராடக்ட் போட்டோகிராஃபி லைட்ஸ். இது வரைக்கும் வந்து நம்ம காமிச்சதெல்லாம் வந்து தண்ணிக்கு வெளியே எடுத்த லைட் தானே காமிச்சோம். நம்ம தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போற லைட்டே காட்டலாம். அதெல்லாம் கூட இருக்கா? இருக்கு. ஸோ நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெளியே வீடியோ எடுக்கும்போது செம்மையா இருக்கும், உள்ள தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போறப்ப அந்த கிளாரிட்டி இருக்கு. ஆனா அதுவே வந்து ஃபாரின் வீடியோஸ் பார்த்தா தண்ணிக்குள்ள பார்த்தா ரொம்ப பளிச்சு அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் கூட நம்ம இந்த வீடியோல காட்ட போறோம். ஸோ ரொம்பவே கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும் காட்டலாம் ப்ரோ. ஸோ இதுதான் வந்து அந்த தண்ணிக்குள்ள போற லைட்டு. ஆக்சுவலி தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போற லைட் வந்து IP68 ரேட்டிங்ல இருக்கணும் ப்ரோ. இது வந்து மொத்த கிட்டா வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராஸ்ல லைட்ஸ்ல என்னென்ன வருமோ அது எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு ஹனிகோம், பிளாஸ்டர், டிஃபியூசர்னு சொல்லி எல்லாமே இந்த லைட்டுக்கும் இருக்கு. அவ்வளோ இருக்கு அதுக்குள்ள. ஆமா, இது ரொம்ப ப்ராடக்ட் போட்டோகிராஃபி, மினியேச்சர் போட்டோகிராஃபிக்கெல்லாம் பயங்கரமா யூஸ் ஆகும். ஸோ நான் ஒன்னு ஒன்னாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க ஹனிகோம். ஓகே, இது வந்து ஹனிகோம் கைஸ். உங்களுக்கு லைட்டுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி மேக்னெட்டோ. இப்போ உங்களுக்கு ஆமா எல்லாமே மேக்னெட் ப்ரோ. பிளாஸ்டர், டிஃபியூசர்னு சொல்லி எல்லாமே சின்ன சின்னதா இந்த லைட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க ப்ரோ. இதெல்லாம் பெரிய கேமராஸ்க்கு மட்டும் தான் நீங்க இத்தனை நாள் பாத்துருப்பீங்க. அது எல்லாமே இதுக்கு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபில்டர்ஸ், எத்தனை ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. எல்லாமே வந்து அட்டாச் பண்றது ரொம்ப ஈஸி. எல்லாமே நான் சொன்ன மாதிரி மேக்னெட் ப்ரோ. இவ்வளவு ஃபில்டர் பேப்பர்ஸ் இது கூட வரும் ப்ரோ. ஒன்னொன்னு ஒரு ஒரு கலர் கைஸ் உங்களுக்கு. இது பாத்தீங்களா, இது லைட் ரெட், டார்க் ரெட், லைட் கிரீன், டார்க் கிரீன், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்கு. சோ ஈவன் இது மட்டும் இல்ல, இது கூட வந்து எல்லாமே மேக்னெட் சார்ஜிங் ப்ரோ. இப்பதான் நாம வந்து நம்ம லைட்டை பார்க்க போறோம். லைட் வரும்போதே டிஃபியூசரோட சேர்ந்து தான் வரும். சோ வேணும்னா டிஃபியூசரை கைட்டி பவர் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ ஜஸ்ட் டர்ன் ஆன் பண்றேன். 1, 2, 3, 4. ஓகே, 4 மோட்ஸ் இருக்கு. ஆமா, 4 லெவல் ஆஃப் பிரைட்னஸ் இருக்கு. சோ இத நாம இவ்ளோ வெளிச்சத்துல பாக்கும்போது தெரியாது. தண்ணிக்குள்ள எடுத்து போறப்ப இந்த வெளிச்சம் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நீங்க இப்படி கண்ணுல அடிச்சீங்கனாலே நல்லா இதுவாகுது. சோ அவ்ளோ லைட்டிங் இருக்கு இதல. இது எப்படி சார்ஜ்லாம் எவ்வளவு நேரம் நிக்கும் அது ப்ரோ? இது ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 hours அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது லோ பிரைட்னஸ் தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 hour வருது. ரெண்டாவது இதுல இருக்க பெரிய பிளஸ் பாயிண்ட் சொல்றேன், இது எல்லாமே IP68 ரேட்டிங். சார்ஜ் கூட மேக்னெட் தான் ப்ரோ. ஓகே, ஜஸ்ட் அட்டாச் பாரி பண்ணி சார்ஜர் இங்க கொடுத்துருப்பாங்க.
இந்த மேக்னெட்டை நீங்கள் அட்டாச் பண்ணாலே சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இது ரொம்பவே க்யூட்டான ஒரு விஷயம். ரெண்டாவது இதோட ப்ரைசிங் 3000 ரூபாய். Just 3000. அதுவுமே உலான்ஜ் பிராண்டு. இதுலயும் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க ஆக்ஷன் கேமராஸ் அண்டர் வாட்டர் எடுத்து போற எல்லாத்துலயுமே கனெக்ட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து மவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ கோல் ஷூ மவுண்ட்ஸ் இருக்கு, அதுல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கூட எடுத்துட்டு போலாம். ஸோ இந்த மொத்த கிட்டோட காஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 3000 ரூபாய். 3000 தெரியும் உடையும் கேம்ப் போறோம். இப்ப மெக்கானிக் கார்பெண்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. சோ அந்த நேரத்துல அவங்களால அதை வந்து டர்ன் ஆன் பண்றது ஆஃப் பண்றது கஷ்டமா இருக்கும். இது வந்து சென்சார். சோ நீங்க இப்படி தள்ளனா போதும். ஓ அதான் இப்ப ஆனாச்சு. ஆமா இப்ப உங்க கையை அசைச்சாலே இது ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். சோ அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கதால என்ன ஆகும்னா நீங்களே ஒரு ட்ரக்கிங் போறீங்க ப்ரோ, கையெல்லாம் மண் ஆயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் உங்க ஹெட்லாம்ப் வந்து தொட்டு தொட்டு ஆன் பண்ணிட்டு இருக்கவனா. சோ இது இருந்தாலே போதும். சோ அதே மாதிரி இதுல ஹை பிரைட்னஸ் மட்டும் தான் சென்சார் ஒர்க் ஆகுமானா கிடையாது. இதுல ஹை, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோ, பின்னாடி வந்து ஒரு ஷார்ட் இங்க இருக்கு, இதுலயும் லோ இருக்கு. எல்லாத்துக்குமே உங்களால சென்சார் ஆன் பண்ணிக்க முடியும் ஆஃப் பண்ணிக்க முடியும். சென்சாருக்கு தனியா இங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மழையில கூட எடுத்துட்டு போகலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது சார்ஜ் போறதுக்கு சி டைப் போட்டு அதை கூட டஸ்ட் பிளக் வச்சு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால மழை பெஞ்சா தண்ணி உள்ள போய்டும். இதோட பிரைஸ் என்ன வருது? 600 கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்றது, நாட் ஒன்லி ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர்லாம் பண்றாங்க தெரியுமா, நைட் நேரத்தில் எதாவது பண்றாங்க, ஈவினிங் டைம் கிராமத்துலாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய மரம் இருக்குதுலாம் சீக்கிரமாக இருட்டிடும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம 600 ப்ரோ. இதுல இன்னொரு லைட் இருக்கு ப்ரோ, இதுவும் அதே மாதிரி ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். ஓகே. ஸோ இதுவும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து செம பிரைட் இருக்கும் ப்ரோ. ஸோ ஒயிட்ல வந்து ஆமா 3 லைட் இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து காலையில சைக்கிளிங் போறவங்க இல்ல இயர்லி மார்னிங் போறவங்க வாக்கிங் போறவங்க யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து வெளிச்சம் ஓரளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்ல வெளிச்சம் தேவைப்படாது. பட் பின்னாடி வரவங்களும் நம்ம வரணும்னு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஹசார்ட் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஜஸ்ட் டர்ன் பண்ணி விட்டா ஆமா இது அப்படியே அவங்க ஃப்ரண்ட்ல யூஸ் பண்றதுக்கு பதிலாக ரியர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பினா போதும். இதுவும் அதே மாதிரி ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ப்ரோ. ஓகே. இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டைரக்ஷனுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ₹120 லந்தே ஹெட் லாம்ப் ஸ்டார்ட் ஆகும். நான் காட்டுறது எல்லாமே ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் தி பிளாஸ்டிக் மெட்டீரியல் கேத்த மாதிரி மாறும். சோ பட்ஜெட்ல இல்லாம கொஞ்சம் நல்லதா வேணும் அப்படிங்கும் போது நீங்க இந்த மாதிரி எல்லாம் கூட போலாம், நல்லா இருக்கும். இப்போ நான் அடுத்து காட்ட போறது ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும் ப்ரோ. ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சோலார் லாம்ப், அது வந்து நீங்க மழையில கூட எடுத்துட்டு போலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருக்கவங்க, நைட் செக்யூரிட்டிஸ் ரவுண்ட்ஸ் போறவங்க, அவங்க எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சோலார் 999ல காமிச்சது இல்ல. இந்த முறை காட்ட போறது ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும், காட்டுறவாங்க. சோ இதுதான் அந்த லைட்டா? ஆமா ப்ரோ. இதோட வெயிட் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட். இப்போ நீங்க வந்து அந்த சின்ன காப் லைட் எடுங்க ப்ரோ. நம்மளோட காப் லைட் அந்த 200 லைட் இருக்குல்ல. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப்ன்றதால எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை வந்து இதுக்கு மேல நான் நேரா அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. தெரியுதா? வெளிச்சம் பட்டாலே சார்ஜ் ஆயிடுமோ? ஆமா ப்ரோ. இதுல இருக்க சோலார் பேனல் ஒர்க்கிங் கண்டிஷனுக்காக நான் காட்டுறேன். ஜஸ்ட் வெளிச்சம் பட்ட உடனே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல வந்து ரெண்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து நீங்க சார்ஜ் போடுறதுக்கு ஒரு 5 வோல்ட்ல சார்ஜ் போட்டுக்கலாம். ரெண்டாவது இதுல இருந்து நீங்க பவர் பேங்கா யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு. எத்தனை எம்ஏஹெச் இருக்கும் அதுல? 1200
போனோடையுமே சின்ன பேட்டரி ஒன்று இருக்கு உள்ள. ஸோ அது வழியா வந்து நீங்க எமர்ஜென்சி சார்ஜ் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சி சார்ஜ் பண்ணிக்கலாம். ரன்னிங்ல நீங்க வேணும் அப்படின்னா வண்டிக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே கூட டேரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பவர் பேங்க் சன்லைட் மூலமா இருக்கு, அந்த மாதிரி பவர் பேங்க்ஸ் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, இதுவும் அந்த ஃபிளாஷ் ப்ரூஃப்ன்றதால எல்லாமே அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு பட்டனும் ஆன் பண்ணுங்க ப்ரோ. இதுல வந்து சமத்ரோ அடுத்து பாருங்க, அதுல லோ இருக்கும். சோ திரும்ப இன்னொரு பிரஸ் பண்ணுங்க, இதுல லோ இன்னொரு வாட்டி பிரஸ் பண்ணுங்க, இது ஹஸார்ட். சோ இது எங்க நம்ம லாங்ல வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கேம்ப் லைட் மாதிரி ப்ரோ. கேம்பிங் எல்லாம் பண்றீங்கன்னா நீ ஜஸ்ட் அப்படியே இது பண்ணிக்கலாம். நீங்க இப்ப நான் சொன்னதுலயே அடுத்த லைட் வந்து இங்க ஃப்ரண்ட்ல இருக்கு பாருங்க. இதுலயே லோ கூட இருக்கு கேஸ் உங்களுக்கு. இது ஃப்ரண்ட்ல இது லாங் த்ரோக்கு ப்ரோ. இன் கேஸ் நடந்து போறோம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் பீப்பிள் நடந்து போறாங்க அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இவ்வளவு வெளிச்சத்துலயே உங்களுக்கு எவ்வளவு தூரம் த்ரோ இருக்குன்னு பாருங்க. அப்ப நைட் அங்க திரும்பி பாருங்களேன், அங்க இருக்கு பாருங்க த்ரோ. சோ இது லைட் இங்க இருந்து வரும்போது நான் பின்னாடி இருந்து பாக்குறது கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, பட் இவ்வளவு த்ரோ இருக்கு செம. சோ இது நைட்ல இன்னும் சூப்பரா இருக்கு. இப்போ ரெகுலரா வாக்கிங் போறவங்க, நம்ம ஃபார்ம் லேண்ட் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து இது வச்சுக்கலாம். ஏன்னா மழையில கூட அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸ்டாண்ட் பை உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இருக்கும். ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அழகா சார்ஜ் நிற்கும். அவ்வளோ நிற்குமா? ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கும் லோ பிரைட்னஸ்ல. சோ ரொம்பவே நீங்க யூஸ் பண்றதுக்கு, அதாவது ரெகுலர் லைஃப் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ப்ரோ. சூப்பர். அடுத்து இங்க ஒரு மேட்டர் வச்சிருக்கீங்களே, இதுதான் போட்டோகிராஃபர்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. மினியேச்சர் போட்டோகிராஃபர், மினியேச்சர் போட்டோகிராஃபி லைட். ஆக்சுவலி இந்த லைட் வந்து லாஸ்ட் டைம்ல நம்ம காட்டினப்போ வந்து இதோட பிரைட்னஸ் என்னன்றத நம்ம காட்டல, ஏன்னா இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த முறை நம்ம வந்து இதை வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி இதோட லைட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தனியாவே காட்டுறோம் ப்ரோ இந்த முறை. இது வந்து சன்செட் ப்ரோ. ஓகே, மினியேச்சர் போட்டோகிராஃபி சன்செட். ஓகே, பிளைனா இருக்கிறது. ஆமா, பிளைனா இருக்காது, இந்த மாதிரி இருக்குல்ல. இது வந்து டாட்டட் ப்ரோ. ஓகே ஓகே, இது ரெண்டுமே வந்து சேம் கான்செப்ட் தான். இது 200 ரூபா, இது 260 ரூபா. சோ ஃபர்ஸ்ட் இந்த 200 ரூபாய் சன்செட் தான் நம்மளோட பெரிய ஹைலைட்டடு. ரொம்ப நாளாவே இருக்குல்ல. ஆமா, இது வந்து ரொம்ப நாளா இருக்கு. இதோட அவுட்புட் பாத்துக்கோங்க. இப்ப ஆக்சுவலி இந்த அவுட்புட் பாக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த லைட் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. கலர் எல்லாம் இருக்கு அதுல? ஆமா ப்ரோ, இதுல மல்டி கலர், சிங்கிள் கலர் மட்டும் கிடையாது, இது RGB. இப்போ நீங்க வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம், இப்போ இந்த கிம்பல்ன்ற வார்த்தையை பாத்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்றப்ப எந்த அளவுக்கு த்ரோ இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு கலர் வைக்கும் போது நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது அதுல. சோ ஒவ்வொரு கலருக்கு ஏத்த மாதிரி அந்த ஹைலைட்ஸ் வந்து சூப்பரா வரும். இதோட ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ மேல பாருங்க அப்படியே டோட்டலா எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் இருக்கு அந்த ரிங் அப்படியே ஃபுல்லா. சோ இதல வந்து மல்டி கலர்ஸ் நீங்க எந்த மாதிரி வேணும், ஸ்மூத்தா வேணுமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, ஒரு ஈவினிங் டைம்ல சன் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான மேட்டர் தான் இந்த சன்செட் லேப். ஓகேங்களா, இதுலயே வந்து கலர்ஸும் இருக்கு. சோ இந்த மாடல்ல இப்ப நான் காட்டுறது இது நியூ அரைவல் 260 இது. ஓகே, இதுல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாவே டாட் டாட்டா வரும். ஆமா, இந்த மாதிரி உங்களுக்கு லைட்ஸ் வந்து சூப்பர் எஃபெக்ட்டோட வரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டே வேற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு ரிங் ஒன்னு வருது, அது இல்லாம உள்ள டாட் டாட்டா வருது. சோ இது ரெண்டு போட்டோகிராஃபி. ஆமா, இது வந்து நீங்க வந்து ஒரு மூடி லைட்டா செட் பண்ணலாம் ப்ரோ. ரெண்டாவது உங்க வீடியோஸ்ல பேக்ரவுண்டுக்கு செட் பண்ணலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் ஹைலைட் பண்றதுக்கோ இல்ல உங்க வீடியோல நீங்களே ஹைலைட் ஆகுறதுக்கோ ஈவன் வந்து ஒரு மூட் லைட்டா செட் பண்றது எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஒரு சின்ன லைட்டு உங்க வீடியோவோ இல்ல வந்து உங்களோட மூடோ எல்லாமே டோட்டலா மாத்தும். நல்லா இருக்கு. என்ன பிரைஸ் சொன்னீங்க? 160. ரெண்டுத்துக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம். ஆக்சுவலி உங்க ஃபேஸ் வந்து நீங்க பார்த்தா தெரியாது, வீடியோல பார்த்தா தெரியும். அப்ப எடிட்டிங்ல தான் பாத்துட்டு சொல்லுவாங்க எனக்கு. நல்லா இருக்கா கைஸ், அப்படியே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது ரொம்ப நேரமா இந்தக்குமே வச்சிட்டு இருந்தாரு ப்ரோ. செம, இந்த பிரைசிங்க்கு ஒர்த்தா இருக்கு கைஸ். இதுல நம்ம கிட்ட பெருசு இருக்கும்ல ப்ரோ? இருக்கு ப்ரோ, 400-700 பெருசு இருக்கு. பட் ஆனா இப்ப யாருமே அந்த பெருசை லைக் பண்றதே இல்லை. ஏன்னா இது ஒரு பவர் பேங்க்லயே முடிச்சிடறாங்க. ஒரு சின்ன வீடியோ பண்றாங்க, ஒரு கடைக்கு போறாங்க அப்படின்னா கூட, இல்ல அவங்களே பண்றாங்கன்னா கூட, அழகா ஒரு பவர் பேங்க் இல்லாம யாரையும் கேரி பண்றது இல்லை. ஆமா, கண்டிப்பா. ஒரு பவர் பேங்க் 5 வோல்ட்லயே இது அழகா முடிஞ்சிடும். சோ இது வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு லைட்னே சொல்லலாம். அதாவது அந்த பட்ஜெட் செக்டரை விட்டுருங்க, அதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது ரொம்பவே யூனிக்கா சூப்பரா இருக்கும். சூப்பர் லைட்ஸ் ஆன். இப்போ இது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அம்பர்லா லைட் ப்ரோ. உங்க பக்கத்துல இருக்கிறது லைக் அந்த போட்டோ ஸ்டுடியோல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா, சேம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினைப்பாங்க நிறைய பேர். நீங்க ஈவன் ஸ்டுடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க இதை பண்ணலாம். இதுல என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்றது இங்க இருக்கும் உங்களுக்கு. சோ நாங்க இதான் கொடுத்துருக்கோம் அப்படின்றத மேல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. இது எல்லா காம்போனன்ட்ஸுமே உள்ள இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அம்பர்லா ப்ரோ, ரெண்டு 9 feet ஹெவி ஸ்டாண்ட், அதாவது 9 feet ஹெவி ஸ்டாண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டு, ரெண்டு பல்ப் கொடுத்துருப்பாங்க. சோ ஒவ்வொரு பல்பும் 20 வாட்ஸ். சோ பவர் கேபிள் அம்பர்லா ஹோல்னு சொல்லி இதுல எல்லாமே கொடுத்துட்டாங்களா. இதோட காஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இது என்ன ப்ரோ, ஆன்லைன்லாம் செக் பண்ணா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,000-13,000 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்குமா? இதோட காஸ்ட் வந்து 5,000 rupees ப்ரோ. 5,000 கொடுப்பீங்க? ஆமா, 5,000 ப்ரோ. இது இஃபின் தானே? இஃபின் தான். 5,000 சொல்லி நீங்க ப்ரோ. இப்ப நான் உங்க சப்ஸ்கிரைபர்னு வராங்க அப்படின்னா இன்னும் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். சோ 4,500 ப்ரோ. உங்க சப்ஸ்கிரைபரா இருந்து வந்தாங்கன்னா 4,500
நீங்கள் ஸ்டுடியோ செட்டப்பை உங்கள் வீட்டில் பண்ணலாம். 4,500 நான் தரேன். செம. ஸோ இது இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நீங்களே போய் செக் பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து 10,000 ரூபாய், அட்லீஸ்ட் ஒரு 8,000 ரூபா வச்சுருக்கோம் ஓகேங்களா. பட் இங்கே வந்து 4,500 ரூபாய்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் எடுத்துறாங்க. ஸோ 4,500 எது கொடுக்குறேன்னா, இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேணும், இப்போ ஒரு பல்ப் இருக்குல்ல, நான் 4 பல்ப் வச்சு தரேன் ப்ரோ. இப்போ இதெல்லாம் இங்கே வச்சிருக்கேன், இதெல்லாம் 4 பல்ப் தான். எஸ் இங்கே இருக்கிறது. ஆமாம், இதையே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பெரிய லைட்டு. ஸோ பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். ஓகே. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ குவாலிட்டி குவாலிட்டி உள்ள 4 பல்ப் பெரிய பெரிய பல்ப் வச்சு இந்த ஸ்டாண்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் லைட் நீங்கள் வாங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பாக்ஸ் லைட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 6,000-7,000 இருக்கும் அப்ராக்ஸா. நீங்க உங்களுக்கே தெரியும், நீங்க தெரியாதவங்க யாருமே இல்லை, தெரியும். 4 பல்ப் வச்சு நான் சொல்றேன். 2 பல்ப் வச்சாலே உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து டேலி ஆகாது, ரொம்ப அதிகம். ஸோ இப்போ 4 பல்ப்பு இதில் வந்து என்ன ப்ளஸ் பண்ண, 2 பல்ப் 2 பல்பாக கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட் பாக்ஸ் ப்ளஸ் லைட் இந்த மாதிரி 2 வச்சா எவ்வளோ ஆகும்? 2 வச்சா நார்மலானா என்ன ப்ரைஸ் சொல்றது, ஒரு 15,000 ரூபாய். இது ரெண்டும் சேர்த்து நீங்க எடுத்தீங்கனாலே 9,800 ரூபாய் தான் வரும். அதாவது ரெண்டு கிட், அதாவது கிட் குடுக்கறேன்னா ரெண்டு தான் கொடுப்பேன். ஒன்னா நான் இனி வரைக்கும் யாருக்கும் கொடுத்தது இல்ல. ஒன்னா வாங்குவாங்க, ஆனா நானே சொல்லுவேன் அந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, ரெண்டா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. வித் பெரிய பாக்ஸ், இவ்வளவு பெரிய கார்டன் பாக்ஸ்ல வரும் ப்ரோ இது. அப்படியே கிட் 9,800 வரும். 9,800 விழாது. ஸோ இதோட காஸ்ட் வந்து 2,500. கியர்ஸ் ஆப்ரேட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு, அந்த மாதிரி நல்லாவே ஒரு ஸ்மூத்தாக இருக்கு உங்களுக்கு. ப்ளஸ் இந்த ஸ்லேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃப்ரீ பண்ணிட்டு உங்கள் கேம் மாட்டிட்டு டைரெக்டாக ஜஸ்ட் நீங்கள் இப்படி வச்சு லாக் பண்ண வேண்டியது தான். ஓகே. பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ இது 2,500. ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு மாடல் பார்த்தோமா, இதுலேயே நான் இன்னொரு மாடல் காட்டுறேன் ப்ரோ. இதே சேம் ட்ரைபாட்லேயே கொஞ்சம் அப்டேட்டட் குவாலிட்டியா, ஓகே, இதுவும் சிமிலரான அதே மாதிரி ட்ரைபாட் தான் நான் காட்டுறேன். சேம் பிராண்டு தான், இதுவும் சேம் பிராண்ட். நான் மேக்ஸிமம் இஃபினும் உலாஞ்சியும் கான்சன்ட் பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னா குவாலிட்டி. நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதே இன்னைக்கு வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இப்போ இந்த மாடல் பாருங்க, ஜஸ்ட் 1,000 ரூபீஸ் டிஃப்ரெண்ட் தான். அந்த 1,000 ரூபாய் டிஃப்ரெண்ட்ல நீங்க உங்களோட பிரீமியமான கேமராஸ், கேமராஸ் காஸ்ட்லி, அதுக்கேற்ற அளவுக்கு ட்ரைபாட்ஸும் நீங்க வந்து அவ்வளோ காஸ்ட்லியா போகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஆனால் குவாலிட்டி மெயின்டைன் பண்ற ட்ரைபாடா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இதோட ஸ்டடி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமா இருக்கு. நீங்க வந்து எவ்வளோ வெயிட்டான கேமரா வேணா கூட இதை எடுத்து வந்து லோட் பண்ணலாம். கியர்ஸ்லாம் கூட உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்க, ஸ்வெட் ஆகாம இருக்கிறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு, இது பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரீமியமா இருக்கு. இதுல கியர்ஸ் நீங்க ரொட்டேட் பண்றது கூட ப்ரோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதை வந்து 6 ஃபீட் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போக முடியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அந்த மாதிரி பண்ண முடியாதுல, அதுலயும் பண்ணலாம் ப்ரோ. அதுலயும் அந்த ஆப்ஷன் இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. ஸோ அதாவது நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாட் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் கியர் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல உங்களுக்கு கியர் இருக்கிறதால ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏறும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அதில் கியர் இல்லை, அப்படியே ஏறுது, இதில் கியர் இருக்குது. ஓகே.
ஸோ இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் பார்க்கறது எல்லாமே வரும். ப்ரொஃபஷ்னலாக 6 feet ஹைட்டோடு வரும் இது எல்லாமே உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக 5 feet நினச்சேன், எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், 6 feet வரும் உங்களுக்கு. அதே மாதிரி கீழே உங்களுக்கு இந்த ஊக்கு இருக்கும். இந்த ஊக்கோட யூஸ் என்னென்னா, இன்கேஸ் காற்று அடிக்குது அப்படின்னு போது நம்ம கேமரா பேக் தூக்கி கீழே மாட்டி விட்டுடலாம். கேமரா பேக் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்னும் உங்களுக்கு காற்று கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும். சூப்பர். ட்ரைபாட் வந்து ஸ்லிப் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்காது, ஸ்டடியாக இருக்கும். கேமரா பேக்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது ப்ரோ. இப்போ இந்த கேமரா பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ப்ரோ. டிஎஸ்எல்ஆர் பேக்கில், எஸ்எல்ஆர் பேக்கு சின்ன பேக்லேருந்தே நம்மக்கிட்ட இருக்குது. 1000 நல்ல பிராண்ட் பேக்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 2500 வரும். 2500 ஒரு பேக், பயங்கர பெரிய ஒரு பேக் கைஸ் இது. ஸோ பேக்னா உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் அ பேக்காக இருக்காது ப்ரோ. நான் காட்டுறேன், இந்த இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணுவோம். இது வெளியே லென்ஸ் போகக்கூடாதுன்றதுக்காக எல்லா சைடும் லாக்கிங்கோடு வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ லாக்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இது வந்து லேப்டாப் கம்பார்ட்மெண்ட். ஓகே, ஸோ நீங்கள் லேப் வச்சுக்கலாம், உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்த இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அப்படியே இந்த பக்கம் வாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எல்ஆர் கம்பார்ட்மெண்ட். இதில் வந்து மெயின் கம்பார்ட்மெண்ட்டு, இதுலேயும் முன்னாடி ரெண்டு சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட லென்ஸ் கேமரா எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் எந்த மாடல் வைக்கலாம், ஆமாம், எத்தனை லென்ஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் கம்பார்ட்மெண்ட் சைஸ் சின்னது பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் சின்ன லென்ஸ் வச்சிருக்கீங்க, இவ்வளோதான் தேவை, ஷேக் ஆகக்கூடாதுன்னா அந்த இடத்துல இந்த ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேம் எந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்ற அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் இல்லாமல் ரக்கடாகவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஷேக் இல்லாத அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சின்ன பேக் நீங்க வந்து ஒரு 2000 ப்ரொஃபஷனலாகவே இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேக்ஸை கூட நீங்கள் கீழே வந்து இங்கே ஹேங் பண்ணிக்கலாம், இந்த லோட்ஸ்லாம் வந்து தாங்கும். ஸோ உங்களுக்கு ஒரு செக்டார் காட்டணுன்றதுக்காக அப்படியே கேமு இது பேக்னு எல்லாமே ஒரேடியாக காமிச்சாச்சு. ஓகே, இந்த ட்ரைபாட்லேருந்து இன்னும் ஹையரன்ஸ்லாம் கூட இருக்குது. பட் நாங்கள் வந்து அதாவது ரெகுலர் யூஸ் ப்ரோ, தூக்கி போடுவேன் எடுத்துகிட்டு போவேன் வரும் அப்படின்போது இந்த மாதிரி பட்ஜெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த டேமேஜும் இருக்காது. ஓகே, பெட்டராக இருக்கும். இதை விட இன்னும் பால் ஜாயின் சூப்பரான ட்ரைபாட்ஸ் கூட நம்மகிட்ட இருக்குது. MT51 அவ்வளோ சூப்பராக இருக்கும், பால் ஜாயிண்ட்டே அந்த அளவுக்கு இருக்கும். அதை ரிவர்ஸில் மாட்டலாம், இந்த சைடு ஆங்கிளில் மாட்டலாம், இப்படிலாம் கூட, ஆமாம், அந்த மாதிரிலாம் மாட்டலாம். அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு 5000 ஸ்டார்ட் ஆகும். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த குக்கிங் வீடியோஸ் பண்ணுறவங்க டாப் ஆங்கிலேருந்து எடுத்தவங்களுக்குலாம் யூஸ் ஆகும் ப்ரோ. குக்கிங் வீடியோஸ் மொபைல் ரிவ்யூஸ் அதெல்லாம் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் இது வந்து அப்படியே நீங்கள் இப்படி திருப்பி வச்சுக்க முடியும், கேமராவை இங்கே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸிங் வந்து கீழே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் கிடையாது ப்ரோ, நம்மகிட்ட ட்ரைபாட் ஸ்டாண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப் ஸ்டாண்ட் ப்ரோ, டி ஷேப்பு, அதே லைட் கிட்டு, ரெண்டு ஸ்டாண்ட் வரும் ஒரு சில மாடலெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் கூட நம்மகிட்ட இருக்குது, அதெல்லாம் ஹெவியாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறாங்க தெரியுமா அவங்களுக்கு. ஆமாம், அங்கே பார்த்துருப்பீங்க இதை, அதோட காஸ்ட் வந்து 2200 அவ்வளோதான் வருமா. 2200 ரெண்டு பெரிய ஸ்டாண்டு வித்து அந்த ஹோல்டரோட மேலே ஒரு டாப் ஹோல்டர் வரும்ல, டி ஷேப் இல்லை, நான் சிங்கிளாக பண்ணுற டி ஷேப்னா டி ஷேப் இருக்கு. நான் சொல்றது வந்து ஹெவி ஹெவி, ரெண்டு பெரிய ஸ்டாண்ட் வச்சு மேலே ஒரு ராடோட சேர்த்து உங்களுக்கு 2200 வரும். பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணா கண்டிப்பாக கிளம்பி வந்துருக்கீங்க ஷாப்க்கு. ஸ்டுடியோ செட்டப் மட்டும் கிடையாது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ்க்கு தேவையானது இருக்கு, வேற நல்லா இருக்கு ப்ரோ, யூடியூபர்ஸ்க்கு தேவையானதும் இருக்கும், இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ கிம்பிள்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம நிறைய உங்க வீடியோ நம்ம மிஸ் பண்ணது வந்து கிம்பிள் தான் ப்ரோ. அதனால தான் இந்த முறை உங்களுக்கு கூப்பிட்டது, அந்த கிம்பிள ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிம்பிள் தான். இந்த கிம்பிள ஃபுல்லாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரெண்டாவது, இந்த கிம்பிள் உங்க சப்ஸ்கிரைபர் வாங்குறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பிரைசிங் சொல்லிடுறேன் ப்ரோ, 6500. ஓகே, ஒரு வீடியோ பண்ணோம்னா ஒரு கிம்பிள் தேவை, ஒரு மைக்கு தேவை, ஒரு சின்ன லைட்டு தேவையா, கண்டிப்பா. ஸோ அது மூணுத்தையுமே நம்ம இது வாங்கினா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்துடலாம். இது வாங்கலாம், ஆமா, ஒரு வயர்லெஸ் மைக் கொடுத்துறோம் ப்ரோ. ஓகே ஓகே, நம்ம வழக்கம் போல நம்மளோட வயர்லெஸ் மைக் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்போம், கிளாரிட்டி என்னன்னு தெரியும், செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன காப்லைட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ லைட், ஒரு மைக், இந்த உங்க சப்ஸ்கிரைபரா இருந்து என்கிட்ட கிம்பிள் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு லைட், ஒரு மைக் நான் கொடுத்துறேன். கிம்பிள் வாங்கினீங்கன்னா வயர்லெஸ் மைக் பிரைஸ்ல எதுவுமே கிடையாது, வயர்லெஸ் மைக் சிங்கிள் சேனல் டுவல் சேனலா, சிங்கிள் சேனல், சிங்கிள் சேனல் கொடுத்துருவீங்க. சூப்பர். ஸோ இது மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணது காட்டினா மட்டும் கொடுங்க ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், 1 lakh வரப்போது சப்ஸ்கிரைப். ஓகே, அடுத்து எது பார்க்குறோம் ப்ரோ? அதே மாதிரி ஸ்டிக்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தலாம் ட்ரைபாட் பார்த்தோம்ல, இப்போ ட்ரைபாட்ஸ் கம் ஸ்டிக்கு காட்டுறேன் ப்ரோ நான் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி பெட்டராக இல்லை, கீழே வந்து அப்படியே நீங்கள் ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம், லைக் மோனோபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது ட்ரைபாடாகவும் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் காட்டுறதும் உள்ள 5 தான். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3600 வரும்.
இருக்கும் ப்ரோ. 36 இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி இருக்கும்னா அந்த ஃபீலே வந்து நீங்கள் பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் போதே வந்து ஒரு கிம்பல பிடிக்கிற ஃபீல் மாதிரி தான் இருக்கு. நல்லா ஹெவி வெயிட் கைஸ். சோ போனை நீங்க இதல வச்சிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஷூ மவுண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க ப்ரோ. இதல எக்ஸ்ட்ராவா உங்களோட மைக், லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். சோ ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கும் கைஸ் உங்களுக்கு, அதல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட் மேல ஃபிக்ஸ் பண்ணீங்கனா அதுக்கு மேல கூட நீங்க மைக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி انا மேட்டர் தான் உங்களுக்கு. சோ இதல வந்து நமக்கு 1500 ல இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு ப்ரோ இந்த மாதிரி மாடல்ஸ். இதல வந்து இந்த மாடல் வந்து கொஞ்சம் பிரீமியமா ஓடுற மாடல். இதுலயே இன்னொரு லோயர் எண்ட் மாடல் 2500 லயே ஒரு மாடல் இருக்கு. இது 3600 னா அதுக்கேத்த அளவு ஹைட் மாறும். அதல வந்து ஹைட் கம்மியா அடுத்து இந்த மாதிரி லைட்ஸ் ப்ரோ, டோம் சாஃப்ட் பாக்ஸ். ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 36 இன்ச்சு, லைக் வித்து சொல்றீங்களா? ஆமா 36 இன்ச்சு இருக்கு, 65 இருக்கு, D65, P65 இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் பிரைஸ் டிமாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதை விட பெஸ்ட் பிரைஸ் நான் தரேன். ஓகே, சோ இதுல காடாக்ஸ் கூட செட் ஆகும், அதுவும் பண்ணிக்கலாம். ஆமா அதே மாதிரி ப்ரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகும். இப்போ உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா 8000 ரூபாயிலே முடிஞ்சிடும். ஓகே ஓகே, லைக் அந்த நம்பர்லாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கும், ரவுண்டா இருக்கும். ஏன்னா இது நீங்க வேற பிராண்ட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா 12, 13, 14, 15 எவ்வளவு வேணாலும் வரலாம். பட் நம்ம பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 முடிச்சிடும். ஆமா நான் சொல்றது உலாஞ்சி, அவ்வளவு இதுவா இருக்கு எனக்கு எல்லாமே உலாஞ்சி தான் சொல்றேன். ஏன்னா உலாஞ்சி எல்லாருக்குமே தெரியும். இஃப் இன் ஆக்சுவலி நம்ம உலாஞ்சில வந்து ரொம்ப நாளாவே நம்ம தான் வந்து ஆத்தரைஸ்டு ரீசெல்லர். சோ நம்ம வந்து கோப்ரோக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் உலாஞ்சில பண்ணிட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு அந்த வ்ளாக் கேஸ் எல்லாம் வந்து உலாஞ்சி கொடுத்துருந்தோம், வாட்டர் ப்ரூஃப் கேஸிங் அதுல கொடுத்துருந்தோம். சோ அதனால அவங்க கிட்ட இருந்தே நம்ம கேமராஸ்க்கான அக்சசரிஸும் மேக்ஸிமம் எடுக்கிறதால பிரைசிங் வந்து நமக்கு ரொம்ப பெஸ்டா கொடுக்குறாங்க. ஏன்னா டேரக்ட் கம்பெனி நம்ம எடுக்கிறோம், அதனால வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. சோ அது வந்து எண்ட் யூசருக்கு நல்லா போகணும் அப்படின்றதுக்காக தான். சோ ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் எண்ட் யூசருக்கு நல்ல ரேட்டுக்கு எடுத்துட்டு போலான்றதுதான். சோ அதனால நம்ம பிரைசிங் எப்பவுமே பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய ரிவ்யூஸ் இருக்கு. சோ அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல, எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் தான். சோ அதனால அந்த பிரைசிங்க்கு அவங்க எவ்வளவு குவாலிட்டியா கொடுக்குறான்றதை நீங்களும் பாத்துக்கலாம். நம்ம இப்போ சாதாரண ஒரு மோனோபாட் பார்த்தோம்ல, டிஎஸ்எல்ஆர் மோனோபாட் காட்டுறோம் ப்ரோ. இது டிஎஸ்எல்ஆர் மோனோபாட் கைஸ். இது புடிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வெயிட் இருக்குன்னு. செம்ம ஹெவி ஆக்சுவலா இது. சிக்ஸா ஃபைவா? 1500 ப்ரோ. இல்லை நான் ஃபீட் கேட்டேன், இது 1500 தானா? 1500. செம்ம ஹெவி கேஜ் தானா? பிராண்டு தான் எதுவுமே எதுவும் இருக்கு, எல்லாமே இஃபின்னு தான் ப்ரோ. அதாவது கேஜ் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் 6 or 5 கேட்டப்போ நீங்கள் பார்த்தோன்னே நிறைய பேர் கேட்குறது ப்ரைசிங் தான் கேட்பாங்க. ஆமாம் கிட்டத்தட்ட ப்ரைசிங்கே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கைஸ் வரும் இதெல்லாமே. பட் 1500. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஒருத்தர் வீடியோ பிடிக்கிறாரு, அவர் கையில் பிடிச்சிட்டு இருந்தாருன்னா லெவல் வந்து மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம் ஸோ இப்போ இந்த மாதிரி பிடிக்கும்போது டக்குன்னு, இப்போ அவங்க ஜூம் கேட்குறாங்களா டக்குன்னு கொண்டு போகலாம் வரலாம். ரெண்டாவது அந்த ஒரே இடத்துல ஸ்டடியாக பிடிக்கும்போது என்ன ஆகும்னா கடைசி வரைக்கும் அந்த வீடியோ வந்து வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகும், சேம் ஹைட்லேயே இருக்கும். ஆமாம் ஒரு முறை மேலே கீழே அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இதில் நீங்கள் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ப்ரோ, இதில் வந்து 1/2 தான் மாட்ட முடியுமா, 1/4 மாட்ட முடியாது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுவும் இருக்கு. இதை நீங்கள் அப்படியே உல்ட்டாவாக ரிவர்ஸில் மாற்றினீங்கன்னா பாருங்க எந்த குரூவ் வேணாலும் மாட்டிக்கலாம் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். 1500 ரொம்பவே பிரீமியமாக, அதாவது ரெகுலர் யூசேஜ் பண்ணுறவங்க. நான் வந்து ட்ரைபாட் தூக்கிட்டு போக முடியாது ப்ரோ, பட் மோனோபாட் எடுத்துகிட்டு போகலாம், நான் கீழே போடுவோம் அந்த மாதிரி டைம்லலாம் கரெக்டாக யூஸ் ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். கேமரா அங்கே இங்கே வேணும்னா அங்கே வைப்பான் ஒருத்தன், அது மாதிரி தான் அப்புறம் நின்றுருக்கான். ஸோ இது ஒன்று வாங்கிடுவோம் பிரச்சனை, நம்ம இனிமேல் ஈஸியாக வீடியோ எடுக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரைபாட் நாங்கள் சத்தியமாக கொரியர் போட மாட்டோம், பண்ண முடியாது. ஆமாம் ஏன்னா உடையிறதுக்கு நிறைய டேமேஜஸ் இருக்குது, கொரியர் காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரைபாடுக்கு 500-600 வாங்கிடுறாங்க. பிகாஸ் இதெல்லாமே வெயிட் அதிகமான கேஜியில் இருக்கிறது. ஸோ வந்து வால்யூம் பிடிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டுறாங்க. மோஸ்ட்லி வாக்கிங் கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர்ட், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க டச் அண்ட் ஃபீல். இப்போ இதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை வந்து ஃபோட்டோவில் காமிச்சா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் பார்க்கும்போது தொடும்போது இந்த ஜாயிண்ட்டோட நாப் எப்படி இருக்குது, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கவே மறந்துட்டோம், அப்படியே உங்க பின்னாடி இருக்க மேட்டர். ஆமா ப்ரோ, இது வந்து லைட் ஸ்டாண்ட்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல வச்சிருப்பாங்க. ஐ மீன் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க ஸ்டூடியோல வச்சிருப்பாங்க. பின்னாடி நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி வந்து வச்சிருப்பாங்க. எம்ஜி ப்ரோ கூட வச்சிருந்தாரு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேட்டர் இது கிடையாது, இந்த மாதிரி ஒரு மேட்டர் லைக் எப்படி சொல்றது, செட்டப் நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. பிரைசிங் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் நான் எதிர்பார்த்ததுல இந்த மாதிரினா உங்களுக்கு ஒரு 5K அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-5 பட்ஜெட் குள்ள தான் ப்ரோ வரும். அவ்வளோதான் வரும். ஆமாம் இன்னொன்று நிறைய மாடல்ஸ் இருக்கோ, நிறைய மாடல் இருக்கு ப்ரோ. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாடல் தான் இங்கே வச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குற மாடல். இது எல்லாரும் கேட்குறாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா இது வந்து ஒயிட் தீமிங்ல இருக்கு, ரெண்டாவது லைட் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, துண்டா தெரியுது. ஏன்னா வால் பின்னாடி ரொம்ப டார்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ கிரீன் மேட்ச் யூஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரீமியம்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-5 வரும். இதை விட
கம்மி மாடல்ஸும் எங்கிட்ட நிறைய இருக்கு. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்லயும் நல்லா இருக்கு, ரெண்டாவது அவங்க டே டு டே லைஃப்லயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நைட் லேம்பா, பிளஸ் வந்து அவங்க வீடியோவும் ரொம்ப ஹைலைட்டடா தெரியுதால இது ரொம்பவே ரன்னிங்ல சூப்பரா இருக்க மாடல். ஸோ அதனால இது நாங்கள் இங்க வச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஸோ பிங் பண்ணுங்க, அந்த போட்டோஸ்லாம் கூட ஷேர் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, அண்ட் இப்போ ஃபைனலா வந்து கிம்பலை வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, அதை பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கியூபோ வாங்கிடுவாங்க, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நம்ம பேசிக்ல இருந்து ஒரு வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள கியூபோவை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ லோட் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க, கியூபோ ப்ரோன்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் கியூபோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து சைன் இன் பண்ண முடியும். இப்போ இதில் நம்ம வந்து கியூபோ கிம்பல் ஆப்ரேட் பண்ண போகிறதால கிம்பல் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனோட ப்ளூடூத் டர்ன் ஆனில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஆன் பண்ணிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நிற்கும், நம்ம லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும், டிவைஸ் ஆன் பண்ணி லோட் பண்ணிட்டீங்களா. இப்போ நம்ம லோட் பண்ண போகிறோம். ஒரு 45 degrees இப்படி வச்சு இதை இப்படி இழுத்தீங்கன்னா, ஆமா இப்படி பண்ணா போதும், அப்படியே அழகா லாக் ஆயிடும். சோ ஓரளவுக்கு வெயிட்டை வந்து கேலிபிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஈக்குவலா இருக்கணும் ரெண்டு சைடும் கரெக்ட்டா. வெயிட்டை ஈவனா கேலிபிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டனை டர்ன் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ் வந்துடும். ஏன் ஒய் ஆக்சிஸ் ஆப்ரேட் பண்ண ஈஸியா இருக்கும். எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தோடனே இந்த டிவைஸும் இதுவும் பேர் ஆகும். இப்போ நமக்கு டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சு, இதை பாத்தீங்கன்னா தெரியும் கனெக்டட் வந்துச்சா. இப்போ கனெக்டட் வந்தது நீங்க வந்து ஜஸ்ட் டச் பண்ணீங்கன்னா போதும், உள்ள வந்து உங்களுக்கு அதோட ஆப் வந்துடும். இதுக்கப்புறம் தான் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஜாய்ஸ்டிக் ப்ரோ. சோ லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுன் எல்லாமே நீங்க இதில் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, மோட் பட்டன் அண்ட் தென் வந்து பவர் பட்டன் இருக்கும். இங்க வந்து வைட் அண்ட் டெலஸ்கோப், அதாவது ஒன்றும் இல்லை ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்கும். பின்னாடி வந்து உங்களுக்கு கேப்சர் பண்றதுக்கு பட்டன் இருக்கும் ப்ரோ. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ ரூல் ஒன், இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரே வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்ல இருந்து போர்ட்ரேட் வெறும் ஜஸ்ட் சிங்கிள் டேப்லயே ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா இப்ப வீடியோ மோட்ல இருக்கலாம், இப்ப அப்படியே போட்டோ மோடுக்கு மாறிச்சு, நல்லா கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும் போட்டோ மோட்ல இருக்கும். போட்டோ மோட்ல இருக்கு. டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ மோடுக்கு வந்துடும். ஓகே ஓகே ஓகே, சோ ஈஸி. ரெண்டாவது இன்னொரு சூப்பரான விஷயத்தை காட்டுறேன். இப்போ வந்து ஸ்க்ரீன் ஃபிளிப்பிங்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட்ல இருக்கவங்க பேக்ல அப்படியே மாத்தி மாத்தி பேசுவாங்க, பாத்துருக்கீங்களா? நீங்க பாத்துட்டு அந்த கண்டினியூட்டி கட்டே ஆகாது, அது எடிட்டிங் மாதிரியே தெரியாது. சோ 1 2 3 மூணு வாட்டி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து பேக்கு, பேக்ல இருந்து ஃப்ரண்ட். ஓகே ஓகே, அவ்வளவு ஈஸியா அப்படியே பாருங்க. 1 2 3 மூணு வாட்டி பிரஸ் பண்றேன் அப்படியே பேக். சோ அப்படியே நமக்கு ஸ்க்ரீன், பேக் கேமரா வேணா பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வேணா ஃப்ரண்ட் கேமரா பண்ணிக்கலாம் ப்ரோ. ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு, சொல்ல போனா ஃபேஸ் டிராக்கிங், ஆப்ஜெக்ட் டிராக்கிங் எல்லாமே இருக்கு ப்ரோ. ஓகே, இப்போ வந்து மோட் பட்டனை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல மொத்தம் 4 ஃபாலோ மோட்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகே, சோ இங்க போட்டுருப்பாங்க ஆல் ஃபாலோ, ஆஃப் ஃபாலோ, லோ ஃபாலோ, எஃபிவி னு சொல்லிட்டு. இப்போ நாம வந்து லோ ஃபாலோ யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படி யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இத பாருங்க கிம்பல் எப்படி ஆட்டினாலும் அது தன்னோட பொசிஷன்ல இருக்கா, x y z எல்லா கீழ வந்து நான் என்ன பண்ணாலும் அந்த போன் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, சோ இப்போ அடுத்த மோட் வந்து பாத்தீங்கன்னா எஃபிவி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி திருப்புறோமோ அதுக்கேத்த மாதிரி கிம்பலும் திரும்பும், ஸ்லோவா திரும்பும், அதே ஸ்லோவா திரும்பும், ரொம்ப டைட்டாவோ ஹார்டாவோ திரும்பாது. சோ அதனால வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் வீடியோ பாக்குறதுக்கு. அடுத்து ஆல்ஃபாலோ. சோ இப்ப பாருங்க இதுல வந்து இந்த டைரக்ஷன் ஒர்க் ஆகும், பட் இந்த டைரக்ஷன் வந்து லாக் ஆயிடும். ஓகே ஓகே, புரியுது. சோ இதுல நம்ம எப்படி பண்ணாலுமே டிவைஸ் வந்து அது கூட சேர்ந்து நகரும். மத்தபடி இதுல வந்து நீங்க இந்த ஒரு ஆக்சிஸ் மட்டும் ஃப்ரீ பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சிஸையும் ஃப்ரீ பண்ணி யூஸ் பண்றதுக்கு இதுல மோட்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு பொசிஷன் தள்ளிட்டீங்க ப்ரோ, எனக்கு வந்து டக்குனு இதை எடுத்து ஜாய்ஸ்டிக் தேவையில்லை, 1 2 ரெண்டு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், அதுவே டக்குனு மதர் பொசிஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்ணும் ப்ரோ, இப்ப நீங்க வந்து ஒரு வீடியோல நீங்க தனியா பேசுறீங்க, எக்ஸாம்பிள் ஒரு பைக்கோ காரோ உட்காருறீங்க, அப்ப நான் வந்து உங்க ஃபேஸ் ட்ராக் பண்ணா ஒர்க் ஆகாது. அப்ப ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். சோ உங்களை விட்டுட்டு நீங்க உட்கார வண்டியை நான் ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை சும்மா அடி நடுவில் வச்சு ஒரு ட்ரைபாட் நித்திட்டா போதும், யாருமே கூட வேணாம். ஆமா, நீங்க இப்படி 360 ரொட்டேட் பண்ணிருந்தாலும் டிவைஸ் 360 ரொட்டேட் ஆகும். ஓகே ஓகே, அதுக்கும் ரொம்ப ஈஸி. சோ 1 2 3 இத மூணு வாட்டி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் ட்ராக்கிங், ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்கும். சோ நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங், ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங், ஃபேஸ் ட்ராக்கிங் வேணா ஃபேஸ் ட்ராக்கிங் ப்ரோ. ஓகே, சோ இப்போ நான் உங்களே ட்ராக் பண்றேன். இப்போ பாருங்க, இப்போ உங்களை ட்ராக் பண்ணிடுச்சு, நீங்க அப்படியே ரைட் போங்க, டிவைஸ் ரைட் வரும், நீங்க லெஃப்ட் போங்க, லெஃப்ட் வரும். ஈவன் நீங்க வந்து ஒரு படிக்கட்டு ஏறுறீங்க, இறங்கி வரீங்கன்னா கூட பர்ஃபெக்ட்டா வரும் ப்ரோ, கரெக்டா இருக்கும். சும்மா அப்படியே லைட்டா சிட் அப்ஸ் உட்காருங்களேன். ஓகே பாருங்க, அதுக்கப்okay.
ஸ்டெடியா இருக்கு பாருங்க. ஓகே ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான். ஆமா இதெல்லாம் வந்து நம்ம கிம்பல் மெயின்டனன்ஸ்ல முக்கியமான விஷயம் bro. ஆஃப் பண்ணோனே சில பேரா டக டகன்னு மூடி உள்ள வச்சிருவாங்க. அப்படி வைக்க கூடாது. சோ இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி தான் வைக்கணும். அப்பதான் வந்து லைஃப் அதிகமா வரும். ஓகே ஓகே. சோ சேஃப்டியா யூஸ் பண்ணுங்க गाइस. ஓகேங்களா? சோ 3 ஆக்சஸ் கிம்பல் 6-5 கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஆமா bro. ஆமா. சோ ஃபுல்லா பின்னாடி இருக்குது எல்லாமே எல்லாமே கிம்பல் தான் bro. சும்மா நம்ம வந்து ஒரு பீஸ் வச்சு நான் ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன் அப்படினா ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ வச்சிட்டு தான் என்கிட்ட இருக்குன்னு அப்படி குடுக்கறதே கிடையாது. நம்ம கிட்ட ஒரு லம்சமா ஒரு குவாண்டிட்டி இருக்கணும். ஏன்னா ஒரு குடுக்குற ஆஃபர் வந்து ஒரு பர்టిక్యులர் செக்டார் பீப்பிள் ஒரு பல்கா பீப்புளுக்கு போணும். அப்படிதான் நம்மளோட மோட்டோவே மேக்ஸிமம். சூப்பர் கைஸ். இப்போ தினம் ஓவரலாக எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வேற என்ன மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம், லைக் இதே ஷாப்பில் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வேணும், என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் சின்ன ஒரு ஓவர் ரிவ்யூ மாதிரி மட்டும் கொடுத்துருங்க ப்ரோ. ஷாப் பற்றி ப்ரோ, நம்ம ஸ்டோரில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூடியூப் அக்சரிஸ் எல்லாமே இருக்கும். அது தவிர்த்து பார்த்தா மேஜர் ட்ராவல் அக்சரிஸ் தான். சோலாரில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேக்ஸிமம் வச்சிருப்போம். அதே மாதிரி ட்ராவல் பீப்புளுக்கு என்னென்ன தேவை, டார்ச் லைட்லேருந்து ஒரு பஞ்சர் கிட்லேருந்து எல்லாமே இருக்கும். லைட்ஸ் மேக்ஸிமம் எங்கிட்ட எல்லாமே காமிச்சிருப்போம். அந்த லைட்ஸ் எங்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிம்பிள், ஸ்டெபிலைசர்ஸ், ஒயர்டு மைக், ஒயர்லெஸ் மைக். ஒயர்டு மைக்னா 100 ரூபாலேருந்து, ஒரு ரிங் லைட் 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ட்ரைபாட் 99 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒயர்லெஸ் மைக்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாலேருந்து. அதுலேருந்து உங்களுக்கு என்ன வேரியன்ட் வேணுமோ ஒரு ஹையர் எண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும். இப்போ டிஜி ஆகட்டும், ரோட் ஆகட்டும், அது வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ மினிமம் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கேட்குறாங்களோ கொடுத்துடலாம். சம ஸோ ஓவரால் எல்லாமே இருக்கு. கான்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அதில் போய் ஃபாலோ பண்ணிங்க ப்ரோவை. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் எதாவது புதுசு புதுசாக வந்தாலும் அதில் வந்து போடுவார். ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும், கால் எடுக்கலைன்னா. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுக்கு சாப்பிடுங்க. சீக்கிரம் அப்படியே வந்து தடவை நன்றி.